ஹாய், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தா, ஏதோ ஒரு தமிழ் போட்டியில் ஒருத்தர் பேசின கவிதை, பணத்தை பற்றி பேசியிருந்தாரா, அது நல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதை எழுதி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இது என்னோட படிப்பெல்லாம் கிடையாது, யாரோ ஒருத்தங்க சொன்னது, எனக்கு இது பிடிச்சது, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கேளுங்க. ஸோ இட் கோஸ் லைக் திஸ். பணமே பணமே நலம்தானா, பார்த்தே பல நாளாகி விட்டது சுகம்தானா, நாசிக்கில் பிறக்கிறாய், நாடெல்லாம் சுற்றுகிறாய், எல்லா தேர்தலிலும் நீ மட்டும் எப்படி ஜெயிக்கிறாய், மாதம் ஒருமுறை வருகிறாய், சொல்லாமல் மறுநாளே கிளம்புகிறாய், 30 நாளும் தவமாய் தவம் இருக்கிறேன், அள்ளி முத்தமிட நானும் காத்திருக்கிறேன், கையில் வந்து கொட்டிடுவாய், கருணை கொஞ்சம் காட்டிடுவாய், படைப்பது காப்பது அழிப்பது எல்லாமே நீதானே, பஞ்சபூதத்தில் கலந்து கொஞ்சம் சிரிப்பது நீதானே, தண்ணீர் நீ, சிக்கனமாய் செலவு செய்தால் சிக்கல் இல்லை, காற்று நீ இல்லை என்றாலும் மூச்சில்லை என்றாலும் எங்களுக்கு பெயர் ஒன்று, நெருப்பு நீ, கோட்டை என்றால் அடுப்பில் எரிவாய், குடிசை என்றால் தலையில் எரிவாய், மண் நீ, எத்தனை கனவுகளை உனக்காக புதைத்திருக்கிறோம், வெட்ட வெளி நீ, எங்கள் வீட்டு பணப்பெட்டி போல, இருப்பவன் வீட்டில் நீ அழகு பொருள், இல்லாதவன் வீட்டில் நீ அடகு பொருள், கோடி கோடி மக்களும் உன்னை தேடித்தான் ஓடுகிறார், காற்று கூட நசுங்கி சாவும் பேருந்தில் கூட்டம் கூட்டமாய் புறப்பட்டு போவது உனக்காக, கட்டிய தாலியின் மஞ்சள் காயும் முன் கடல் தாண்டி ஓடுவதும் உனக்காக, வெட்கம் மானம் அத்தனையும் விட்டு வந்தவர் போனவர் காலில் விழுவதும் உனக்காக, கொஞ்சமாவது இறங்கிவிடு, ஏழை வீட்டு மரத்தில் கொஞ்சம் காய்த்துவிடு, பணமே உனது பெருமை கொஞ்சமா நஞ்சமா, சலவை போட்ட நோட்டை அடக்கிய பின்தான் சரஸ்வதி தேவி காலை வைக்கிறாள், காசு என்று வீட்டுக்கு வந்தால் தங்க மாட்டாய், கடன் என்று வந்துவிட்டால் போக மாட்டாய், அப்படி இப்படி உன்னை உருட்டி எடுத்து வைத்தால் நள்ளிரவில் எந்திரித்து நான் இனி செல்லா காசு என்று நக்கலாய் சிரிப்பாய், மதிப்பு என்பது நீ எங்களுக்கு கொடுத்த வரம், கட்டுக்கட்டாய் பணம் இருந்தால் கண்களெல்லாம் எங்களை பார்க்கும், ஒற்றை ரூபாய் இல்லை என்றால் ஓரக்கண்ணால் எட்டி உதைக்கும், தூக்கில் மாட்டினால் ஒரு நாளில் சாவு, இஎம்ஐயில் மாட்டினால் தினந்தோறும் சாவு, எல்லாம் பணமயம், எல்லாம் பணமயம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது அவரே எழுதின கவிதைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஷேர் பண்ணுங்க. பை.